இது கிளாரட் வலை ஒலி உள்ளமெங்கும் இறை ஒலி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். அன்பார்ந்த மக்களே, இந்த அதிகாலை ஆராதனையில் பங்கு கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியும் அன்பும் உரித்தாகும். இன்றைய நாளின் ஆன்மீக உணவு தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனம் 18. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படுகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார். எசேயா இறைவாக்கினரின் வாக்குகள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகின்றன. தந்தையாம் கடவுள் நம்மீது நம்பிக்கை வைத்து நம்மை அவரது பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார், அருட்பொழிவு செய்திருக்கின்றார். அவரது நம்பிக்கைக்கு தகுந்தவர்களாக இருக்கின்றோமா? அவரது அருட்பொழிவுக்கு ஏற்றவர்களாக வாழ்கின்றோமா? மன்றாடுவோமாக. அன்பார்ந்த இறைவா, நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே நீர் செய்ய இருக்கின்ற அனைத்து நல்ல செயல்களுக்காகவும் இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி பாக்கள் இசைக்கின்றோம். ஆண்டவரே, நான் பலவீனன், ஆவி, அப்படி இருந்தும் என்னை நீர் உமது பிள்ளையாக ஊழியனாக தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். என்ன பெரிது உமது அன்பு! நன்றி இறைவா. புகழும் மாட்சியும் உமக்கே உரித்தாகும். என்னை புனித வாழ்வு வாழ நீர் அழைத்திருக்கின்றீர். என்னை புனிதம் என்ற எண்ணெயினால் அருட்பொழிவு செய்திருக்கின்றீர். அதற்காக உம்மை புகழ்கின்றேன். சில பல வேளைகளில் ஆண்டவரே, அந்த புனிதத்தை மறந்து வாழ்கின்றேன். என்னை மன்னியும். உண்மையான மனிதம் புனித வாழ்வின் அடித்தளம் என்பதை உணர்ந்து வாழும் வரம் தாரும். உமக்கு ஊழியம் புரிவதற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்யும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் இறைவா. அவர்களை ஆசீர்வதியும் உமது அருட்கரத்தால் வழிநடத்தும். அன்பார்ந்த மக்களே, எல்லாமல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.